அம்மா சமையல் சேனல்ல இன்னைக்கு வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கு என்ன மருந்துன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயத்தை. வாங்க அம்மா சமையல் ஃப்ரீ சேனல் வீடியோ சேனல்களுக்கும் போகலாம். நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை, இல்லை பாடி ஹீட்டு, இல்லை நைட்டு கண் முழிச்சிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம், இல்லை லாங் ட்ராவல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புன்னு வயிறுப்புன்னு வருங்க. இது வந்துச்சுன்னா வெளியிலையும் சொல்ல முடியாது, காரமும் சாப்பிட முடியாது. ஆனால் இதுக்கு நம்ம நிறைய போய் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. அங்கே போனாலும் ஒன்றும் தரமாட்டாங்க. என்னென்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பேன் ஃபார்ட்டி ஒரு பிகாம்ப்ளெக்ஸ் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. வாய்ப்புனுக்கு நேரடி மருந்து எதுவும் இல்லை, இல்லைனா ஜெலுசில் குடிக்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அனுபவத்தில் நான் பார்த்ததில் ஒரு விஷயம் பார்த்துருக்கோங்க. ஒன்றும் இல்லை, மாதுளம்பழம் நமக்கு நல்ல விஷயம் தெரியும். மாதுளம்பழம் சாப்பிட்டா நல்ல ரத்த விருத்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வாய்ப்புண்ணு வயிறு புண்ணுக்கு என்னென்ன மருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதுளம்பழத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டா நல்லது தான், வாய்ப்புண்ணு வயிறு புண்ணுன்னு கேட்கும். ஆனால் அதுவும் இல்லாமல் ரத்த விருத்தி மட்டும் இல்லாமல் அந்த மாதுளம்பழம் தோல் இருக்குல்ல, அதாவது வெளித்தோல் இல்லைங்க, உள்ள அந்த பழங்களுக்கு இடையில் உள்ள அந்த வெள்ளை வெள்ளை தோல், அந்த குமிழ் மாதிரி உள்ள பொருட்கள், அது ஒரு துவர்ப்பு தன்மையை தரும். இந்த பாருங்கள், இந்த துவர்ப்பு தன்மையை தர்ற இந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்டிங்கன்னா எந்த ஒரு வாய்ப்புன்னு வயிறுப்புன்னு இருந்தாலுமே உடனடியாக நமக்கு தீர்வு கிடைக்குங்க. உடனடியாகனா எப்படி தெரியுமா, இன்றைக்கி நைட்டு வாய்ப்புன்னு வயிறுப்பு இருக்குன்னா மறுநாள் காலையிலேயே இந்த மதியானத்துக்குள்ளே சரியாயிடுங்க, இந்த துவர்ப்பு நல்லா இறங்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணின்னு ஒரு வேளைக்கே அவ்வளோ தண்ணி குடிக்கணுங்க. அது குடித்தாலே பாடி ஹீட் குறைஞ்சி வாய்ப்புன்னு வயிறுப்புன்னு சரியாயிடும். அதுவும் இல்லாமல் பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த துவர்ப்பு தன்மை இந்த வாய்ப்புண்ணில் படுற மாதிரி வச்சுக்கணும், வயிறு புண்ணில் நல்லா இறங்கணுங்க. இது இறங்குனுச்சுன்னா உடனடியாக நமக்கு வாய்ப்புன்னு. இன்னொரு மருந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வயிறு புண்ணாயிடுங்க, அப்புறம் வாய்ப்புண்ணாயிடும். வாய்ப்புண்ணுக்கு பெஸ்ட் மருந்து இன்னொன்று சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாட்டு மருந்து கடையில் போனால் ஒரு பரங்கி சக்கன்னு சொல்லி விற்பாங்க, இது வந்து இது மாதிரி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு கல்லில் ஒரு கருங்கல் எடுத்துக்கலாம். அந்த கல்லில் இதை வாங்கி நல்லா ஊற வச்சு இப்படி தேய்ச்சி நம்ம என்ன பண்ணணும்னா வாயில் எங்கே புண்ணு இருக்கோ அங்கே வந்து போடலாங்க. இது வயிறு புண்ணுக்கு உகந்ததான் தெரியல, ஆனால் வாய்க்குள்ளே வயிற்றுக்குள்ளே போனாலும் இது நல்லது தான். இருந்தாலும் வாய்ப்புண்ணுக்கு உடனடியாக ரொம்ப எரியுதுன்னு சொல்கிற நேரத்தில் இது போட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது ஒரு 2 நாளைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் சரியாகுங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்து ஒரு பரங்கி சக்கரை விற்றுச்சு, ஒரு கருங்கல்ல தேய்ச்சி ஒரு மாவு மாதிரி வரும். அந்த மாவு துவர்ப்பு தன்மை உள்ளது. இந்த மாவை நீங்கள் உதட்டில் எந்த இடத்துல புண்ணு இருக்கோ, வாயில் எந்த புண்ணு இருக்கோ அங்கே வச்சிங்கன்னா உடனடியாக கேட்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வெறும் வாயிலேயே காலையில் எழுந்த உடனேயே அது வந்து திங்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தண்ணி சாறு வச்சு சாப்பிட்டாலும் உடனடியாக கேட்கும். தண்ணி சாறு வைக்கிறதோட நீங்கள் வெறும் வாயில் வெறும் வயிற்றில் தின்றதாங்க ரொம்ப நல்லது, ரொம்ப உடனடியாக கேட்குங்க வாய்ப்புண்ணு வயிறு புண்ணுக்கு. இது என்னங்க, ரிபோஃபின் சொல்லுவாங்க, அதாவது பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரம் இல்லைங்க, இது ரிபோஃபின், அதாவது மஞ்ச பி காம்ப்ளெக்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. இது ஒரு அட்டையே 2 ரூபா 3 ரூபா தாங்க. இது 2 மாத்திரை சாப்பிட்ட பிறகு 2 வேளை சாப்பிட்டாலே போதும், நல்லா உடனடியாக கேட்கும். நீங்கள் வேறு எந்த டாக்டர்கிட்டையும் போய் எந்த மாத்திரமும் கேட்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வந்து வாய்ப்புண் வயிறு புண்ணியை எளிமையாக குணமாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் சொந்தக்காரங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். இந்த அம்மா சமையல் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.